ஒரு பாரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அவையல் வந்து படிக்கிற எங்களை போல படிக்கிறனாங்கள் தான். அவைகளுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தினாங்க. இதுக்கான போன முதலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, அதுக்கான தீர்வும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இது மறுபடியும் ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருக்கிறோம், அதுக்கான தீர்வு வந்து எங்களுக்கு கிடைக்கணும். அவையலுக்கு அவையோட இழப்புக்காக இனிமே இனியும் எதிர்காலத்தில் வந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அது வந்து அதை நாங்கள் வன்மையாக காண்பிக்கிறோம். இதுக்கான தீர்வை நீங்கள் ஏற்படுத்தணும். அரசாங்கம் இதுக்கு உரிய நடவடிக்கை மிக விரைவாக எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாட்டினுடைய ஒரு இனத்தின் மீதான நேரடியான படுகொலைக்கு ஒப்பான விடயத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சட்டம், அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற பயிற்சி, ஒரு உயிர்களை இவ்வாறு நாயை சுடுவது போல மிக திட்டமிட்ட வகையில் அவர்கள் வேணுமென்று செய்த கொலையாகவே இது கொல்லப்படுகிறது. மிக முக்கியமாக ஒருவர் இறந்திருக்கிறார், மற்றவரை சிவரோடு அடித்துத்தான் அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் தான் வெளியில் வருகின்றன. இதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும். சரியான வகையில் இந்த நாடு ஒரு நீதியை கடைபிடிக்கிறது என்றால், குமாரபுரம் படுகொலைகளுக்கு எவ்வாறு நீதி வழங்காமல் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டார்களோ அதே நிலை இதில் வராமல் நீதி கிடைக்க வேண்டும். அதே நிலையில் இரண்டு பேரும் பல்கலைக்கழக மாணவர்கள், அவருடைய குடும்பங்கள் அவருடைய வாழ்க்கைக்காக அவருடைய உழைப்புக்காக காத்திருந்தது. அந்த குடும்பங்களுடைய எதிர்காலத்துக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது, அவருடைய குடும்பத்தினுடைய சகோதரர்களுடைய வாழ்க்கை, தாய் தகப்பனுடைய வாழ்க்கையை நாங்கள் இந்த இடத்துல யோசிக்கின்றோம். ஆகவே அரசாங்கம் நீதி கிடைக்க வேண்டும். எல்லா நீதிகளையும் மூடி மறைத்தது போல இதனையும் மூடி மறைக்காது வெளிப்படையாக மக்கள் அறியக்கூடிய வகையில் நீதி வழங்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும்.